நிகழ்ச்சி என்னை கூப்பிட்டதுக்காக. யார் பத்த புள்ளியப்பம் தனியா பேசிட்டு இருக்கேன் நினைச்சிடாதீங்க. இப்போ சரி ஓகே, நான் எல்லாம் பேச வேண்டிய எல்லாமே வந்து நிறைய பெரியவர்கள்லாம் வந்திருப்பாங்க, ஸோ எல்லாருமே பேசியிருப்பாங்க. அதனால வந்து சீரியஸா பேசாம ஏதாச்சும் ஒரு 5 நிமிஷம் ஏதாச்சும் என்டர்டெயின் பண்ணலாம் தான். ஆமா, அதுவும் அண்ணன் வந்துட்டு மிமிக்ரி, நீங்க வந்துட்டு மிமிக்ரி வரலன்னா எப்படி பண்ணணுமா இல்லையா? கண்டிப்பா சுஜித், சுஜித் நீங்க ரெண்டு வாய்ஸ் பேசுங்க, நான் அதுக்கப்புறம் ரெண்டு வாய்ஸ் நீங்க பேசுங்க, நான் நீங்க பேசுறதுன்னா எதிர்பார்க்கறேன். கம் ஆன். சோ முதலாவதாக நம்ம நிகழ்ச்சிக்கு உலக நாயகன் பத்மஸ்ரீ திரு கமலஹாசன் அவர்கள் இங்கே கலந்து கொண்டு பேசியிருந்தார்னா என்ன பேசியிருப்பார். ஒரு அருமையான விழா, இந்த விழா அவருக்காக, என்னை அழைத்ததற்காக, என் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இப்போ கூட சமீபத்தில் அது போன பிக்பாஸில் கூட சொல்லியிருப்போம், உங்கள் சேவை என் கடமை அப்படின்ட்டு. அது உண்மைதான், அது கூடிய விரைவில் சொல்ல வேணும், நிப்பாட்டிக்க கூடாது, இங்கே நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவர்களுக்காக என்னுடைய சிரத்தை இங்கே தாழ்த்தி வணங்குகிறேன். பொதுவாகவே நான் பேசுறது யாருக்குமே புரியாது, அது புரியாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நன்றிகள் பல. வேற என்ன சுதித் அவர்கள், அது புரியாம கிடையாது, யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்றது அர்த்தம். எக்ஸாக்ட்லி வாட் யூ சேட். சரி, எனவே தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக உங்களுக்காக திரு நண்பர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினிகாந்த் அவர்கள் வராரு, கமான் வந்துட்டேன்னு சொல்லு, நம்ம நிகழ்ச்சிக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லு. Fantastic. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் வந்து ரொம்ப வருஷமா வந்து நினைச்சுக்கிட்டே இருப்பேன், நம்ம வந்து நாட்டுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யணும் அப்படின்னு சொன்னா அது வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க, செய்தது கிடையாது. இங்க வந்து நிறைய பேர் செய்யறாங்க, நாட்டுக்கு செய்யறதை விட நம்மள மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள் நம்ம கூட இருக்காங்க, அவங்களுக்கு செய்யுங்க, அவங்களுக்கு செஞ்சாதீங்க, நாட்டுக்கு செஞ்ச மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து பல பேர் செஞ்சுட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் என்னுடைய உறக்கத்தை சொல்லிக்கிட்டு இதே மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய சேவை இன்னைக்கும் வளரணும். வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஐயா வந்துட்டேன்னு சொன்னீங்க, எப்போ வருவீங்கன்னு சொல்லவே இல்லையா? அது அந்த ஆண்டவ கையில தான் இருக்கு, ஃபினிஷ். நீங்க இப்ப இல்ல, நேத்து கேட்டாலும் சரி, நாளைக்கு கேட்டாலும் சரி, நாளை மறுநாள் கேட்டாலும் சரி, ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா இல்ல, என்னோட அடுத்த படம் வந்தாலும் அதே தான் சொல்லுவேன், எல்லாம் ஆண்டவ கிட்ட இருக்கு, ஃபினிஷ், விடுங்க. சூப்பர் சூப்பர் மகிழ்ச்சி. அடுத்து யாருனா, அடுத்து யாரை கூப்பிடலாமா? தலைய தளபதி யாரு, யாரு தலையா தளபதியா? தளபதி இல்ல, முதல்ல தளபதியை கூப்பிடுங்க. தளபதி, நீ பற்ற வைத்த நெருப்போட்டு உன்னை பற்றி எறிய கேட்கும், நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். எல்லாருக்கும் என்னுடைய வணங்கினா, பொதுவா ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். இன்னைக்கு நம்ம என்னது நல்லது செய்யறோமோ அதுதான் நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்கும், திரும்பவும். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில நின்று பேசுறது. நிறைய பேரு இருக்காங்க, ஸோ நிறைய அக்கா ஒன்றும் இல்லைங்களா, ரொம்ப சந்தோஷங்க்கா. வேற என்ன சொல்றது, எல்லாரும் நல்லா இருப்போம், ஆல் இஸ் வெல், அவ்வளோதான், ரொம்ப சந்தோஷம். வேற விஜய் சார் இருக்கா? ஓகே ஓகே, தலை பதி போயிட்டா திட்டி ஒரு வரலன்னா அப்புறம் கண்ணா பூச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்னைக்குமே எந்த ஃபங்க்ஷனுக்கு போய் பழக்கமே இல்லை, ஆனா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் நான் வராம விட்டதே கிடையாது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்குமே ஒரே ஒரு விஷயம், நம்ம அதிகமா பேசக்கூடாது, நம்மளை பார்த்து மற்றவங்க தான் நிறைய பேசணும், அதுதான் நல்ல பாலிசி. நவா யவா கிவா. ஒருத்தர் கையை தட்ட மாட்டார், கை தட்ட தம்பி நீங்க எல்லாரும் கை தட்ட, அங்க கை தட்ட மாட்டேன்னு சொன்னா இங்க தட்டுறது, நீங்க எல்லாரும்
ஒரு மனுஷன் இன்னைக்கு நான் பேசுறதுக்காக நீங்க அத்தனை பேர் அத்தனை கலைஞர்கள் வந்து ஆடும்போது நீங்க கை தட்டி அந்த விசில் அடிக்கிறீங்க பாத்தீங்களா, அதை விட அவங்களுக்கு சந்தோஷம் தர எதுவுமே கிடையாது. நீங்க எல்லாம் நினைப்பீங்க அவன்தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணா காசு வாங்கிட்டு போவான், அதெல்லாம் கிடையாது. நீங்க எல்லாரும் அவன் பேசும்போதும் அவன் ஆடும்போதும் கை தட்டுறீங்களே, அதை விட வெகுமதி வேற எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. நீங்க எல்லாம் நடக்கல என்னடா இன்னைக்கு இவங்கெல்லாம் டிவிக்கு வந்தா அப்புறம் நம்ம பொழப்பெல்லாம் எங்க போகுமோ, அதுக்காக நல்லவேளை நீங்க யாருமே வரல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நன்றியை தெரியும். நீங்க எல்லாம் வரணும், எல்லா இடத்துக்கும் வரணும். இந்தியா ஃபுல்லா நீங்க எல்லாரும் திறமசாலிகள் இருக்கீங்க, எல்லாம் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். என் பேர் ஒரு தடவை சொல்லிருக்கேன், பேர் என்னது? என் பேர் சுஜித்ரா. சுஜித்ரா இன்னைக்கு வந்திருக்காப்புல தம்பி, நீங்க சுஜித்ரா இல்ல சுஜித்ரா? சுஜித்ரா நான் கரெக்டா தான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லது சொல்லிட்டு பிஸி. ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ கடைசியா நம்ம சார் வராரு, நம்ம விஜய் சேதுபதி எல்லாம் வந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் அவர் வந்து நிறைய பேசுவாரு, பட் இருந்தாலும் வந்துட்டு அவருக்கு முன்னாடி விஜய் சேதுபதி சார், இல்லை தனுஷ் வந்து கண்டிப்பாக கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக வந்து என் அம்மா கிட்ட விடாம குமுதா வீட்டில் தான் குமுரு, நான் நம்ம வீட்டில் தான் கம்முனு வரேன், எங்கள் அம்மா உண்மைக்குது நான் என்னாச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் பேர் சொல்லுங்க. கீர்த்தி, லைட்டாக சரிங்க பா. யார் சொல்லு? நல்லா ஸ்மைல் நல்லா இருக்கு, அதனால ஸ்மைல் பண்ண சொன்னேன். எனக்கு தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நான் பேச வேண்டியதுலாம் நிறைய அவர் பேசுவார், வருவார். ஸோ அதனால் கிளம்புறோம். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. தேங்க்யூ, 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 பை. ஸோ கடைசியாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுவாங்க, ரொம்ப பேசியிருக்காங்க. கடைசியா ஓகே ஓகே. என் ரத்தத்தின் ரத்தமாகிய அன்பு உடன் பிறப்புகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் இம்மண் உலகை விட்டு மறைந்தார், மக்கள் உள்ளத்தை விட்டு என்று மறைய மாட்டேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இங்கே அழகாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த விழாவிற்காக என்னை அழைத்ததற்காக அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, திருநங்கைகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்தியா ஒரு மாபெரும் நாடாக உருவாக பாடுபட வேண்டும். செய்வீர்களா? செய்ய வேண்டும், அது உங்கள் கடமை என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். அண்ணா நமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நமம் வாழ்க என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்யூ, 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 தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, நன்றி தம்பிங்களா. இவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய ஆட்டோ வைஷ்ணவி, அரசியல் ஜெயதேவி, வாங்க. சப்ஸ்கிரைப் டு வால்கன் டெலிவிஷன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வால்கன் டெலிவிஷன்.